हलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முகம் பருவை வந்து நீக்கி குடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இத ரெடி பண்ணி நீங்க நான் வீடியோல சொன்ன மணிக்கு நீங்க முகம் பருக்கள் மேல தடவிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி प्रिபெயர் பண்ணிருக்கேன் எந்த பக்குவத்துல प्रिபெயர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த 3 நாள் நீங்க தொடர்ந்து உங்களுக்கு நீங்க தடவிட்டு வரப்ப கண்டிப்பா அந்த இருந்த இடமே தெரியாம முகப்பருக்களை மறைய வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்பனால நம்ம சேனல்ல போற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படினா இங்க பாருங்க வேப்பிலையோட பொடி தான் எடுத்துக்கும் இந்த வேப்பிலை பொடியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த முகப்பரு மேல நீங்க தடவிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த முகப்பருவை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த வேப்பிலை வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். オリジナルா வேப்பிலை கிடைச்சிட்டா நீங்க அதை அரைச்சி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாததுதான். அதனால பாத்தீங்கன்னா நல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்ல இந்த மணிக்கு நான் யூஸ் பண்ற மணிக்கு நாட்டு மருந்து கடையில பொடி ஃபார்ம்ல வாங்கி பயன்படுத்த போறீங்களோ தாராளமா பயன்படுத்திக்கலாம். இந்த வேப்பிலையோட பொடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க அந்த முகப்பரு மேல தடவிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த முகப்பருவை வந்து நீக்கி கொடுக்கிறதுக்கு ஒரு அருமையான பொருளா இந்த வேப்பிலை வந்து இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலை வந்து கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த கிருமிகளை வந்து அழிக்கிறது அழுக்குகளை நீக்கி கொடுக்கிறதுன்னு ரொம்பவே ஒரு பயனுள்ள முகப்பருவை மட்டும் நீக்கி கொடுக்காம அந்த முகப்பருக்களால் உண்டு சேர்ந்த தழும்புகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம மஞ்சத்தூள் தான் फ्रेंड्स ஆட் பண்ண போறோம் மஞ்சத்தூளும் வேப்பிலை மணிக்கு தான் நமக்கு அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து அழிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படினே இந்த மஞ்சத்தூள வந்து நம்ம சொல்லலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு க்ளீனான பவுலும் வித் ஸ்பூனும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல க்ளீனான பவுல் வித் ஸ்பூன் எடுத்து அதுல ஒரு हाफ टी स्पून मंजू आड पड़को अत पाती टेबल स्पून वेपिलो टेबल स्पून वेपिलो पड़ियों नम धारा आड पड़ी நல்லா அதையும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்ப ரெண்டுமே நல்லா mix ஆகணும் நல்லா mix பண்ணி விட்டு எடுத்துட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம சூடம் தான் फ्रेंड्स ऐड பண்ண போறோம் சூடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கூட சேக்கறப்ப இது வந்து நிறைய யூசஸ்க்கு கொசுக்களை விரட்டி அடிக்குது நம்ம வந்து வீட்ல வந்து நமக்கு தீபாரண காட்றது அப்படி நிறைய இதுக்கு கால் ஆணியை வந்து சரி பண்ணி குடுக்குறது அப்படி சொல்லி நிறைய யூசஸ்க்கு இந்த சூடம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இத முகப்பரு மேல நீங்க தடவறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டான பொருள் இப்போ ஒரு நாலு சூடம் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போறதால நீங்க இத மூணு நாள் நீங்க ஃப்ரிட்ஜ்லயே இல்ல நார்மலான அந்த இதுலயே வெளியே கூட வச்சி நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா நான் நாலு இது வந்து சூடம் எடுத்துக்கேன் எடுத்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா உங்க கைட்டே இந்த மணிக்கு இது பண்ணீங்க அப்படினா அது இதாகும் அப்படியே பண்ணி விட்டுக்கோங்க சூடத்தை வந்து நல்லா இது பண்ணி விட்டாச்சு இப்போ அதையும் உள்ள சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணி ஒரு அருமையான பக்குவத்துல எடுத்துட்டேன்
இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் தயிர் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். இப்போ நம்ம குளிர்காலம் இந்த மழை பெய்கிற சீசன் அப்படிங்கிறனால சில பேர்த்துக்கு சேராமல் இருக்கும். அவங்க வந்து தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தயிர்னால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை நீங்கள் அந்த முகப்பருவையில் வைக்கிறப்ப நல்லா குளிர்ச்சியாக நமக்கு வந்து வலியே இல்லாமல் அதை நீக்கி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஹைலைட்டான பொருள். இப்போ நம்ம ஒரு 1.5 டேபிள்ஸ்பூனுக்கு கரெக்டாக தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து நல்லா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கட்டியாக ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் ரொம்ப இல்லாமல் அந்த பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் முகப்பருக்கு மேலே வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 4 சொட்டுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரிக்கு 4 சொட்டு சேர்த்தாலே போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக உங்களுக்கு முகப்பருவை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து உங்கள் பருக்கள் மேலே, பட்ஸ் இருந்தால் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கைட்டே இந்த மணிக்கு உங்கள் பருக்கள் மேலே தடவிக்கலாம். இந்த மணிக்கு குட்டி குட்டியாக சில பேர்த்துக்கு நிறைய இடத்துல இருக்கும். உங்களுக்கு எங்கே எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தடவிக்கோங்க. இந்த மணிக்கு தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஊற விடணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவாகவே உதிர்ந்துடும். இது வந்து உதிர முதல்ல இது கூட சேர்ந்து அந்த முகப்பருவம் இதாகிரும். நீங்கள் தொடர்ந்து இன்னும் 2 நாள் நீங்கள் தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுசுக்கும் அந்த முகப்பருவம் வந்து ஏற்படவே ஏற்படாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.